சார் அவர்களை மேலே வைக்கிறோம். இந்த நபர்களுக்கு வந்து அங்கீகாரம் கிடைச்சிக்கிட்டு இருக்கு அப்படிதானே. நம்ம அங்க இருந்து பார்த்துதான் இன்னைக்கு பல வெற்றி அடைஞ்சி இன்னைக்கு ஒரு அங்கீகாரம் நம்மளுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. எதை நம்ம கொடுக்குறோமோ அது நமக்கு திருப்பி கிடைக்கும். உங்களோட கைதட்டு பலமா இருந்துச்சுன்னா நாளைக்கு நம்மளுக்கு இந்த வேலையை காத்துருக்குன்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன். கம்முன் இருந்துச்சு அப்படிதானே. நம்மளுடைய ஒவ்வொரு கதாநாயகமும் மேல வந்தவங்க இந்த ஸ்டேஜ் அழகா இருந்துச்சா இருக்கா? திரு எம்ஜிஆர் பாண்டு அவர்களை மேலே கிடக்கிறோம். பிரபாதி மேடம் அவர்களை மேலே கிடக்கிறோம். நன்றியை தெரிவித்துக் பிளேஸ் நாட்டுப்புறத்தார் படத்துக்கு இசை விளக்கு விழா, நீசாந்திப்பிளேஸ் பேச்சாளி படத்துக்கு ஃபர்ஸ்ட் போஸ்டர் விளக்கு விழா, ரெண்டுக்கும் உங்கள் வந்திருக்கும் அனைத்து அன்பு இதயங்களுக்கும் நீசாந்திப்பிளேஸ் படக்குழு சார்பாகவும் வருக வருக என வரவேற்கிறோம். ஒரே ஒரு கிஸ்ட் தான் சொன்னேன் சார், சார் அரவிந்த் அருந்தராஜ் அவர்கள் அவங்க மட்டும் வந்தாங்க. ரொம்ப நன்றி. நாங்கள் வேற எங்களுக்கு சின்ன சும்மா சிம்பிளாக பண்ணலாங்கிறதுனால நாங்கள் விட்டுட்டோம், யாரையும் கூப்பிடல. அதனால் நீங்கள் வந்து இருக்கிற எங்களுடைய கதாநாயகன் திரு நாதன், எங்களுடைய பேச்சாளி படத்துக்கு கதாநாயகன் சரி ஞானப்பிரகாசம், காமெடி நடிகர் திரு லிங்கம், இந்த ரெண்டு படத்துக்குமே கதாநாயகி திரு ஏஞ்சல் அவர்கள், அவர்களும் வரவேற்கிறோம். மற்றும் நமது எடிட்டர் சரஸ், மிச்சம் எல்லாமே எம்ஜிஆர் பாண்டு, பிரபாதி மேடம், அந்த மேடம், வடிவேலு, நிறைய பேர் எல்லாம் கூப்பிட்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். ரொம்ப சிம்பிளாக பண்ணாட்டு ஒரு ஐடியாவில் ஃபஸ்ட்டே வச்சோம், கேன்சல் ஆகிடுச்சு. சரி பணம் பற்றாக்குறதுனால அவர் என்ன சரி ஏதோ சிம்பிளாக பண்ணிடலாம்னு சொல்லி முடிச்சிருந்தேன். இதெல்லாம் ஆரம்பிச்சாச்சு, அப்புறம் மறுபடியும் வச்சு இதை நம்ம நடத்திட்டு இருக்கோம். எங்களால் முடிந்தது இந்த இசை வெளியீட்டாளருக்கு நாங்கள் நடத்தி முடிச்சிருக்கோம். இதுக்கு வந்து எங்களுடைய எல்லாருக்கும் அன்பு நன்றி எல்லாமே நீசாந்தி சார் சொல்லிக்கிறோம். இந்த படம் நாட்டுப்புறத்தான் படம் வந்து ஒரு நல்ல கதை சார். நாங்கள் எடுத்தோம், இந்த ஒரு பாட்டு போட்டு காட்டலாம், அது போகலான்னு பார்த்தா உங்கள் டைம் இல்லை, சரி அப்புறமா போட்டுக்கலாம் அப்படின்ட்டு. அரசை படம் காமெடி படம் சார், அது முடிய போகுது. இன்னும் ஒரு ரெண்டு நாள் ஒர்க்கு மட்டும் இருக்குது, சீன்ஸ் இதெல்லாம் சாகுபட்டு தான் இருக்குது. அப்படியே நாங்கள் ஒரு சின்ன பட்ஜெட்டில் அப்படி பண்ணிகிட்டு இருக்கோம் சார். எல்லாமே இங்கே பத்திரிகைகள் நண்பர்கள் மிச்சம் சாருங்க எல்லாமே இருக்கு, நன்றியை தெரிஞ்சுக்கிறேன். நேரம் இந்த காரணமாக நான் சீக்கிரம் முடிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி. ஆக்சுவலாக வந்து நீங்கள் நிறைய இளையராஜா சாங் எடுத்து அதை பண்ணி வச்சுருக்கீங்க. இதுக்கெலாம் நீங்கள் ரைட்ஸ் வாங்கணும் படம் பண்ணும்போது. ஏன்னா வந்து அது வா அந்த பண்ணாமல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த படத்து செலவை விட 4 மடங்கு வசூல் பண்ணிடுவாங்க. ஸோ அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கேன். நீங்கள் பாட்டுக்கு ஏதோ படத்தில் டிவியில் ஒளி ஒளியும் பார்க்குற மாதிரி எல்லா இளையராஜா சாங் யூஸ் பண்ணியிருக்கீங்க. அது எப்பயுமே 30 செகண்டுக்கு மேலே ஒரு சாங்கை யூஸ் பண்ணக்கூடாது. 30 செகண்ட் யூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு ரைட்ஸ் தேவையில்லையா தீவாங்கணுங்கிறதுல. நீங்கள் 1 நிமிஷம் 1.5 நிமிஷம் போட்டு எல்லா சாங்கையும் வச்சுருக்குறீங்க. முதல்ல அந்த கொஞ்சம் நல்லா கைடன்ஸு கேட்டுக்கிட்டு நீங்கள் சென்சாருக்கு போங்க ஃபஸ்ட்டு. ஏன்னா நீங்கள் எல்லாமே ஆர்வத்தில் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன், அதை பார்த்துங்க. ஏன்னா நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி படம் சாங் எடுத்தீங்கன்னா அது உங்களை யாரும் கேட்க போகிறதில்ல. இன்னொரு படத்து சாங் எடுத்து பண்ணும்போது அங்கே என்ஓசி வாங்கணும். பர்டிகுலராக நீங்கள் எல்லாமே ராஜா சாங்கு, ஒன்று வந்து டிஆர் சாங் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதில் நீங்கள் ரைட்ஸ் வாங்கிட்டு அவங்கள்ட்ட வந்து என்ஓசி வாங்கி யூஸ் பண்ணுங்கள் பிஃபோர் சென்சார். நீங்கள் சென்சாருக்கு போயிட்டீங்கன்னா அவங்க எல்லா லெட்டரும் கேட்பாங்க. இதை இப்போ அது புது ரூல்ஸ் இருக்குது, அதை மைண்டில் வச்சுக்கோங்க. மற்றபடி வந்து நீங்கள்
இன்னும் கொஞ்சம் நல்லா ஷார்ப்பாக கட் பண்ணியிருக்கலாம் இதை சாங்கெல்லாம். இந்த மேக்ஸிமம் என்ன பேக் ப்ரொஜெக்ஷன் ஃபுல்லாகவே தெரியுது அதில், அதை வச்சுக்கிட்டு நீங்கள் சாங் பண்ணியிருக்கீங்க. ஸோ இப்போ எல்லாமே டிவியில் சீரியல் கூட பார்த்தீங்கன்னா சினிமா மாதிரி நல்லா எடுத்துட்டுருக்குறாங்க எல்லாருமே, காஸ்ட்லியாக நல்லா ரிச்சாக எடுக்கிறாங்க. இந்த மக்கள்கிட்ட வந்து பார்க்குற ரசனை வேறு மாதிரி மாறிப்போச்சு. முன்னெல்லாம் எந்த படமாக இருந்தாலும் பார்க்க தயாராக இருந்தாங்க, இப்போ பிரிவு தேட்டரில் புதுமோ நடித்த படத்தை கூப்பிட்டு காட்டினா கூட பார்க்க வரமாட்டேங்கிறாங்க ஃப்ரீயாக கூட. ஸோ இப்போ நீங்கள் தேட்டருக்குன்னு எடுத்துருக்கீங்க, இப்போ ஓடிடியில் எடுக்கிறதா இருந்தால் கூட நீங்கள் ஆர்டிஸ்ட் இருக்கணும், ஆர்டிஸ்ட் இருந்தால் தான் ஓடிடிலேயே வாங்குறாங்க, சேட்டலைட்டு ஓடிடி எஃப்எம்எஸ்லாம் வாங்குவாங்க. நான் உங்களை குறை சொல்லணும்னு சொல்ல வரல, நீங்கள் கொஞ்சம் கமர்ஷியலாக என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் கொஞ்சம் பண்ணுங்கள். இல்லை கொஞ்சம் கிளாமராக வந்து நீங்கள் படம் எடுத்துருக்கணும், அதுக்காகவே ஒரு ஒரு பிஸ்னஸ் இருக்குது, அதையும் நீங்கள் பார்த்துங்க. இப்போ வந்து கமர்ஷியல் ஆர்டிஸ்ட் இல்லைன்னா ஒன்று ஹாரராக இருக்கணும், இல்லை கிளாமர் இருக்கணும், இல்லை ஃபுல் காமெடி இருக்கணும், அது கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் மைண்டில் வச்சு பண்ணுங்க. ஏன்னா எல்லாத்துக்குமே ஒரே அதே கால் சீட்டு அதே காசு தான் வருது, பெரிய படமாக இருந்தாலும் சின்ன படமாக இருந்தாலும். ஸோ நீங்கள் அதை பண்ணிங்க, உங்களோட முயற்சிக்கு பாராட்டுகள். ஏன்னா வந்து சினிமாங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு சாதனம், இதுலேருந்து தான் எல்லாருமே அரசியல் போய் ஆளுங்கட்சியாலாம் வந்திருக்கிறாங்க. ஸோ இப்போ நிறைய பேர் வந்து பல கனவுகளோடு இங்கே வந்திருப்பீங்க, உங்களுக்கும் அந்த கனவுகள்லாம் இருக்கும். ஆனால் நீங்கள் ரொம்ப தெளிவாக முடிவு எடுத்து பண்ணுங்கள், அவசரப்பட்டு எதுவும் பண்ணிடாதீங்க. ஸோ இந்த படம் வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. நான் எதிர்பார்க்கல இந்த மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் எனக்கு கிடைக்கும்னு. நான் நிறைய மூவி பண்ணியிருக்கேன், சின்ன சின்ன கேரக்டர் ரோல் பண்ணியிருக்கேன், ஆனால் ஃபர்ஸ்ட் தமிழில் ஹீரோயினாக பண்ண மூவி இதுதான். லாக்டவுனுக்கு முன்னாடி இந்த படம் எடுத்தாங்க. அது என்னன்னா, எனக்கு முன்னாடியே ரெண்டு ஹீரோயின் வச்சு படம் எடுத்துட்டாங்க, அவங்க சிச்சுவேஷன் மேரிட் ஆகி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த போர்ஷனுக்கு நாங்கள் ஹீரோயின் பார்த்துட்டு இருப்போம்னு சொல்லி என்கிட்ட இந்த சார் சொன்னார். நான் அப்போ சம்பளம்லாம் கம்மியாகாமல் இருக்கும், எங்கேயோ சின்ன கேமராவில் தான் எடுப்போம் அப்படின்னு சொன்னார். எனக்கு வாய்ப்பு கொடுத்தாலே போதும் சார், நான் கிராமத்துல இருந்து வந்திருக்கேன், ஏன்னா ஜெயிக்கணும்னு சினிமாவுக்கு வந்திருக்கேன், எனக்கு வாய்ப்பு கொடுத்தா போதும்னு சொல்லி கேட்டேன். சார், நான் அப்போலாம் வரும்போது ரொம்ப பிளாக்காக கிராமத்து பொண்ணாக தான் இருந்தேன். அதுக்கப்புறம் தான் சினிஃபில் வந்ததுக்கப்புறம் காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணேன், ஏன்னா எனக்கு ஒரு வாய்ப்பு வேணும் இல்லை. ஸோ அதனால் அதுக்கப்புறம் இப்போ நிறைய யூடியூப் அது இதெல்லாம் சொல்லிட்டு நிறையா பண்ணிட்டு இருக்கேன். நான் எத்தனை மூவிஸ் பண்ணாலும் எல்லாம் சொல்லுவாங்க, இந்த பொண்ணு ஏன் நடிக்க வைக்கிறீங்க, இவ்வளோலாம் ஹீரோயினாக போடாதீங்க, அவ்வளோ அவ்வளோ இதாக இல்லை அப்படின்லாம் என்னை எத்தனையோ இப்போ சார்கிட்டயும் சொல்லியிருப்பாங்க. நான் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி சொல்வேன், ஏன்னா ஈஸியாக ப்ரமோஷன் அவங்களே பண்ணுறாங்களே, பண்ணுங்கன்னு சொல்கிறத விட பண்ண வேணான்னு சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்ல. ஏன்னா நாலு பேருக்கு தெரிகிற அளவுக்கு ஒரு நல்ல விஷயம். இன்னைக்கு நானும் எதிர்பார்க்கல இந்த ஸ்டேஜில் வந்து நான் சொல்ல போனால் எனக்கு ஃபேமிலிஸ்லாம் யாரும் சப்போர்ட் இல்லை, சின்ன வயசுலேருந்து தனியாக தான் இருக்கேன். எனக்கு தெரியும் சில பேர் ரொம்ப புத்திமதி சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க, எனக்கு தெரிஞ்சு தான் எடுத்திருக்கேன் நான், ரைஸ் வாங்கி தான் பண்ணுவேன், நமக்கு தெரியாமலாம் ஒன்றும் கிடையாது. அது அந்த பாட்டு வந்து ரைஸ் வாங்கி தான் நாங்கள் பண்ணுவோம், இல்லைன்னா எடுத்துருவோம், ஏற்கனவே நான் ரெடி பண்ணி தான் வச்சுருக்கேன். இது ரைஸ் வாங்க தெரியாது, நீங்கள் ஏதோ பண்ணியிருக்கீங்கன்னா ஒன்றும் தெரியாது, நாங்கள் 35 வருஷம் 30 வருஷமாக சினிமாவில் இருந்துட்டு தான் இருக்கோம். அப்படி ஒன்று புத்தி மருந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, எங்களுக்கு நல்லாவே தெரியும் சினிமா ஒரு தேட்டர். நான் நியூஸானத்தில் டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்தேன், அதனால சினிமானா என்னன்னு தெரியும், எப்படி எப்படின்னு நல்லாவே தெரியும். அதனால நீங்கள் வந்தீங்கன்னா வாழ்த்துங்க, விஞ்ஞானம் தரம் பண்ண வேண்டாம், விஞ்ஞானிகளாக நீங்கள் வந்தீங்க, விஞ்ஞானி பார்த்து இது பண்ணுங்க, எனக்கும் தெரியும் மரியாதைக்குரிய பத்திரிகை நண்பர்களே, மேடையில் அமர்ந்திருக்கும் மரியாதைக்கும் பொதுவர்களுக்குரிய இயக்குனர் எங்களை மதிப்பு மரியாதைக்குரியவர்கள். இப்படி ஒரு இயக்குனர் தான் நான் சினிமாவை பார்த்து ரொம்ப ஒரு மிகப்பெரிய கிளம்பி விஜயகாந்தெல்லாம் பெரிய சாதனை பண்ணவர். ஃபிலிம் ஷூட்லேருந்து வந்து ஊமை விஜய் படத்தை எடுத்து பரபரப்பு பண்ண மிகப்பெரிய ஒரு இயக்குனர். இங்கே ஒரு படம் எடுத்து பாதையில் வரும்போதே எல்லாருமே தன்னை பெரிய இயக்குனராக வந்தால் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. ஆனால் இன்றைக்கும் அதே இனிமே அதே சாரு. இதில் வந்து அதே மாதிரி எஸ்பி முத்துராமன் ரெண்டே பேர் தான் எங்களுக்கு தெரிஞ்ச சினிமாவில் எஸ்பி முத்துராமன் உண்டாயிருக்கு, இவர் தான்
யார் கூப்பிட்டாலும் வந்துடுவார், யார் கூப்பிட்டாலும் யார் என்ன கம்பெனி என்ன பிந்துல பார்த்துட்டு வரேன் அப்படின்றது. அவ்வளவுதான் ஒரு ஒரு அற்புதமான மனசன் இது வந்து இந்த விளையாட்டு இந்த படம் நல்லபடியாக எடுத்து முடிப்பீங்க, நல்லபடியாக ரிலீஸ் ஆகும், நல்லபடியாக லாபத்தை தரும். இந்த கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி விஜயமுள்ளி நீங்கள் சொல்லிட்டு போனார், அவர் தப்பாக சொல்லலை, உங்களுக்கு குறை சொல்லலை, உங்களுக்கு வேலை தெரியலன்ற மாதிரி அவமானப்படுத்துற மாதிரி பேசலை. அப்படி என்ன சொன்னார்னா மாட்டிக்காதீங்க, வேற ஒன்றும் சொல்லுங்க. ஏன்னா ஒரு ஒரு பாடல் போட்டாலே உடனே ரைட்ஸு கேட்டு கேஸ் போட்டு பெரிய அளவு பிரச்சனை பண்ணிக்கிறாங்க. அது உங்களுக்கு தெரியும், நீங்கள் தான் அனுபவசாரி இருந்தாலும் ஒரு மூத்த மன்ற முறையில் இந்த விழாவில் கலந்து இருக்கின்ற முறையில் அவர் சொல்லணும்னு சொன்னார் தவிர உங்களை அவமானப்படுத்துற அசிங்கப்படுத்துங்கிற வேலை எங்களுக்கு இல்லை. நீங்கள் நல்லா இருக்கணும், உங்களை வார்த்தை தான் நாங்கள் உங்களுக்கு குரலாம் சொல்லலை. இந்த படம் நல்லபடியாக வரணும், அதே மாதிரி இந்த படத்தில் நடிக்க வந்தவங்க அத்தனை பேருமே நல்லபடியாக வரணும், அவ்வளோ ஆர்வமாகவும் ஆசையாக இருக்காங்க சினிமாவில் வரணும்னு. நிச்சயமாக அவங்களுக்கு ஒரு பெரிய லைஃப் அமையும், ஏற்கனவே நிச்சயமாக பெரிய எல்லாருமே நம்பி எல்லாருமே வாய்ப்பு கொடுத்துருக்காரு அவரே ப்ரொடியூசர். அதாவது டிஆர் தான் அது மாதிரி எல்லா கிராஃப்டும் அவரே பண்ணுவார். அதுக்கப்புறம் அவர் பண்ணுறாரு வாழ்த்துல சார், அதே மாதிரி எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்து அவங்களுக்கு ஒரு ஃபியூச்சர் உருவாக்க நினைக்கிறீங்க. நிச்சயமா உங்களுக்கு நல்ல பெரிய ஃபியூச்சர் அமையும். இந்த படம் பெரிய அளவுக்கு வெளியே வந்து நல்லபடியாக எடுத்து முடிச்சு நல்லபடியாக வியாபாரம் ஆகி பெரிய அளவுக்கு வெற்றி பெறணும் சார். வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம். கைத்தட்டல்களால் எங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் ரசிகர் பெருமக்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த இனிய விழாவிலே கலந்து கொள்ளக்கூடிய இந்த வாய்ப்பை வழங்கிய அஷ்டாவதனி வசந்த் சேகர் சார் அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். சார் வந்து போல்டாக எல்லா ஸ்டெப்ஸையும் எடுத்து வச்சு பண்ணி வச்சுருக்காரு. அந்த துணிவு என்பது என்றைக்குமே வந்து வெற்றி பெறும், துணிச்சல் வந்து என்றைக்குமே தோக்காது. ஏன்னா நாங்கள் ஊமை விழிகள் பண்ணும்போது இதே மாதிரி தான் பல இடங்களில் வந்து பல பேச்சுகளை சந்தித்தோம். எவ்வளோ அலைஞ்சிருக்கோங்கிறது நம்ம பள்ளியல் சார்களாக ரொம்ப நல்லா தெரியும். ஒரு ஒரு இடத்துலையும் வந்து போராட்டம் தான், அதனால தான் அந்த பாட்டிலே அதை போட்டோம். தோல்வியின் இல்லைன்னு நினைத்தால் மனிதன் வாழ்வை நினைக்கலாமா, வாழ்வை சுமை என்ன நினைத்து தாயின் கனவை மிதிக்கலாமா. Yeah.